ஆண்டவரின் திருப்பெயரில் வாழ்த்துகின்றோம். 20வது நாளாக வருகை நாட்களிலே ஜகரியா தன் குழந்தையாகிய யோவானை பார்த்து பாடுகின்ற பாடல், அதன் தலைப்பு பெனிடிக்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. நாம் பார்க்கிறோம், ஆயிரவர்கள் வழிபாடு முடிகின்ற பொழுது வேண்டுதல் முடித்து இறையாசியோடு அனுப்புகின்றார். அதற்கு ஆங்கிலத்திலே பெனிடிக்ஷன் என்று சொல்லுகின்றோம். இதனுடைய மூல வார்த்தைகள் லத்தின் வார்த்தையான பெனிடிக்டஸ் என்று அழைக்கப்படுகிறது. திருமறையானது 2வது நூற்றாண்டு பிறகு லத்தீன் மொழியை கொண்ட ஒரு நூலாக இருந்தது. அந்த லத்தீன் மொழி வல்கேட் என்று அழைக்கப்பட்டது திருமறை. அந்த வல்கேட் என்ற லத்தீன் மொழி திருமறையிலே பாடிய பாடலுக்கு பெயர் பெனிடிக்டஸ். காரணம், அந்த பாடல் உடைய முதல் வார்த்தை பெனிடிக்டஸ் என்று ஆரம்பிக்கிறது. எனவே அந்த பாடலுக்கே அந்த பெயரை வைத்திருக்கிறார்கள். அந்த பாடல் ஆரம்பிக்கின்ற பொழுது கடவுளை போற்றுதல் என்ற வார்த்தையை ஜகரியா பயன்படுத்துகின்றார். வசனம் கூறுகிறது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம், ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவி தருளினார். குழந்தையை மகிழ்ச்சியோடு வரவேற்கின்றார் தந்தை. குழந்தையினுடைய எதிர்காலம் எவ்விதம் அமையப்போகிறது என்பதையெல்லாம் இந்த பாடலிலே ஒரு இறைவாக்கினரை போன்று பாடுகின்றார். மரியாளின் பாடல் ஒரு துதியின் பாடல். லூக்காவில் இருக்கின்ற 2வது பாடலாகிய இந்த பெனிடிக்டஸ் என்கின்ற பாடல் ஒரு இறைவாக்கினுடைய பாடலாக இருக்கிறது. ஆலயத்திலே பணியாற்றி வந்திருக்கின்ற இந்த ஜகரியா பழைய ஏற்பாட்டு இறைவாக்கினர்களெல்லாம் நன்கு அறிந்தவராக, இறைவாக்குகளெல்லாம் உணர்ந்த ஒருவராக இருப்பதை நாம் இந்த பாடல் வழியாக உணர முடிகிறது. கடவுளின் உயர்ந்த பண்புகளை எல்லாம் இந்த பாடல் வழியாக எடுத்துரைக்கின்றார். கடவுள் விடுவிக்கின்றவர் என்ற ஒரு மைய செய்தி பழைய ஏற்பாடம் முழுவதுமே காணப்படுகிறது. அதையெல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு சிறந்த ஆசிரியராக, இறைவாக்கினராக இந்த பாடல் ஜகரியாவினாலே பாடப்படுகிறது. அந்த பாடலுடைய மையப்பொருள் கடவுளை போற்றுதல். எதற்கு போற்ற வேண்டுமென்றால், கடவுள் விடுவிக்கின்றவர், கடவுள் துதிகளுக்கு உரியவர். ஆங்கிலத்திலே பிரைஸ் பி என்று அது அழைக்கப்படுகிறது. கடவுளை துதிப்பது, கடவுளை துதிக்கின்ற இந்த பாடல் யோவானை பார்த்தும் யோவானை புகழ்ந்தும் யோவானுடைய எதிர்கால ஒப்படைப்பை சார்ந்தும் அமைந்திருக்கிறது. அவர் என்ன செய்ய போகிறார் என்றார், மக்களை விடுவிக்கப் போகின்றார் பாவ அடிமைத்தனத்திலிருந்து. ஆசாரியனாகிய ஜகரியா எருசலேம் ஆலயத்திலே மக்கள் பலி செலுத்தி பாவ மன்னிப்புக்காக சடங்குகளை செய்வதை அறிந்தவர், தன் மகனோ வேறு ஒரு கோணத்திலே பாவ மன்னிப்பை அறிவிக்கப் போகின்றார். பாவ மன்னிப்பும் விடுதலையும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. விடுதலையை பெற வேண்டுமென்றால் பாவ அறிக்கை அவசியமாக்கப்படுகிறது. அதோடு மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது விடுதலை உண்டு என்பதை. உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் கடவுளை போற்றுகிறார்கள். காரணம் என்ன? ஏதோ ஒரு வகையிலே அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். நமது முன்னோர்கள் ஆண்டவராலே தொடப்பட்டவர்கள். அயல்நாட்டு கிறிஸ்து மிஷனரிகள் இந்தியாவுக்கு வந்த பொழுது அவளுக்கு ஆதரவு கொடுத்து அவர்கள் வழியாக ஆண்டவரை அறிந்து கொண்டு திருவார்த்தைக்கு தங்களை அர்ப்பணித்தார்கள். கல்வியிலே குறைந்திருந்த நமது முன்னோர்கள் திருவார்த்தை வழியாக புதுப்பிக்கப்பட்டார்கள், பலன் அடைந்தார்கள், மாத்துருவாக்கம் அடைந்தார்கள். அதன் பிறகு தொடர்ந்து இசை வழியாக, பாடல் வழியாக, ஜபங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக தேற்றப்பட்டு அவர்கள் நம்பிக்கையிலே வலு பெற்றார்கள்.
நமக்கு திருமறையில் இருக்கின்ற வார்த்தைகள் நம்பிக்கை கொடுக்கிறது. திருப்பாடல்கள் நம்பிக்கை கொடுக்கிறது. 105 திருப்பாடல்கள் திருமறையில் இடம்பெற்றுக்கின்றன. முன்னோர்கள் எழுதிய பாமாலைகள், கீர்த்தனைகள் நமக்கு நம்பிக்கை கொடுக்கிறது. நாம் கடவுளை பார்க்க, கடவுளை துதிக்க, கடவுள் நம்மை விடுவிக்கின்றவர் என்ற செய்தி புரிந்து கொள்ள பாடல்கள் எளிமையாக அமைந்திருக்கிறது. இசை வழியாக நமது உள்ளத்திலே அந்த பாடல் பதிய வைக்கப்படுகிறது. நாம் பாடுகின்ற பொழுதெல்லாம் பாடலின் உண்மையான பொருளை எல்லாம் உணர்ந்து பாடவும், அதை உணர்ந்து கொண்டு சாட்சியோடு வாழவும் நாம் யாவரும் நினைப்பூட்டப்படுகின்றோம். பாடல்கள் பொழுதுபோக்கானது அல்ல. பாடல்கள் உள்ளங்களை புதுப்பிக்க, இருதயத்திலே செயல்பட பாடல் இருக்கிறது. அது இசை வழியாக பாடுகின்ற பொழுது அதிகமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இந்த பண்டிகை நாட்களிலே நாம் பாடுகின்ற பாடல்கள் நம் ஊக்குவித்து நாம் தொடர்ந்து இறைமகனுக்கு சாட்சியோடு இருக்க உதவி செய்யட்டும். அன்பின் ஆண்டவரையும் போற்றுகின்றோம். திருவார்த்தைகள் வழியாக நாங்கள் புதுப்பிக்கப்பட கிருபையாகிறோம். ஜகரியா பாடல் வழியாக விடுவிக்கின்ற பணியை தெளிவோடு அறிந்து கொண்டு சாட்சி பெற வழிநடத்தியருளும். இறைமகன் இயேசுவின் ஜெபங்களும் பிதாவே, ஆமென்.